வணக்கம் சில்ட்ரன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வகுப்பு 2, இரண்டாம் வகுப்பு, தமிழ் பாடம் 3, பேசாதவை பேசினால். வகுப்பு 2, தமிழ் பாடம் 3, பேசாதவை பேசினால். ஐ பூங்கா, வந்துவிட்டேனே. ஐ பூங்கா, வந்துவிட்டேனே. வருக, வணக்கம். அட, அழகா இருக்கே. எங்களை பறிக்காமல் பார்ப்பதற்கு நன்றி. பூக்களை பறிக்காதீர்கள், பிறரும் பார்த்து மகிழ வேண்டும் அல்லவா? ஓகே. ஒரு குட்டி பாப்பா பூங்காக்கு வரா, பார்க்குக்கு போறா. அங்க போன உடனே நிறைய பூக்களை பார்க்கறா. அவளுக்கு பூக்களை பறிக்கணும் போல இருக்கு. ஐ அழகா இருக்கேன்னு அதை பறிக்க போறா. அந்த நேரத்துல அந்த பூ பேசுது, எங்களை பறிக்காமல் பார்ப்பதற்கு நன்றி. இங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க பூக்களுக்கு நேரா, அது என்னன்னா, பூக்களை பறிக்காதீர்கள், எங்களை பறிக்காமல் பார்ப்பதற்கு நன்றின்னு பூ பேசுது. பிறரும் பார்த்து மகிழ வேண்டும் அல்லவா? உங்களை மாதிரி எங்களை மற்றவங்களும் ரசிக்கணும்ல. நீங்க எங்களை பறிச்சு கீழே போட்டு வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்களால ரசிக்க முடியாது இல்லைன்னு நம்ம பூ பேசுது. அடுத்து குட்டிப்பாப்பா எங்க போறா பாத்தீங்கன்னா, நான் ஊஞ்சலாட போறா, மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிப்பீர். மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிப்பீர். இந்த ஊஞ்சலாடுற இடத்துல என்ன போர்டு இருக்குன்னா, மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிப்பீர், இன்னொருத்தவங்களுக்கும் சான்ஸ் கொடுங்க. நீங்களே விளையாடிட்டு இருந்தா மற்ற குழந்தைங்க வெயிட் பண்ணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த போர்டு கொடுத்துருக்காங்க ஊஞ்சல் பக்கத்துல. மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிப்பீர். நான் ஊஞ்சலை விட்டு இறங்க போகிறேன், அவர்கள் ஆடட்டும். நான் ஊஞ்சலை விட்டு இறங்க போகிறேன், அவர்கள் ஆடட்டும். நல்ல பண்பு, மகிழ்ச்சி. இந்த குட்டி பாப்பா பூவை பார்த்துட்டு நேரா ஊஞ்சல்ல விளையாட போறா. அங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க, மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கவும்னு போர்டு வச்சிருக்காங்க. உடனே அந்த குட்டி பாப்பா விளையாடிட்டே இருக்கா. மற்ற பசங்க எல்லாம் விளையாட வராங்க, வந்ததும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இந்த குட்டி பாப்பா கீழே இறங்கி போறா. நான் ஊஞ்சலை விட்டு இறங்கிறேன், நீங்க விளையாடுங்கன்னு சொல்றா. உடனே அந்த ஊஞ்சல் என்ன சொல்றது அந்த குட்டி பாப்பாக்கு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு இருக்கிறது நல்ல பண்பு, நல்ல பண்பு, நன்றி. நல்ல பண்பு நன்றினா வெல் மேனர்ட், வெல் மேனர்ட் பிஹேவியர். அதாவது உங்களுக்கு சொல்லணும்னா ரொம்ப தமிழ்ல பண்புன்றது புரியாதுன்றதுக்காக தான் சொல்றது. நல்லபடி நடந்துக்கிறது, அதாவது நம்ம சோஃபால உட்காந்து டிவி பார்க்கும் போது நம்ம தாத்தா பாட்டி யாராவது வந்தாங்கன்னா, நம்ம உட்கார இடம் இல்லாத நேரத்துல நம்ம எழுந்து அவங்களுக்கு உட்கார இடம் கொடுக்கறது. ஏன்னா அவங்க வயசானவங்க, கீழே உட்கார முடியாது இல்லையா. அதே மாதிரி நம்ம அப்பா அம்மாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கலனாலும் சின்ன சின்ன உதவி, அதாவது அவங்கள தொல்லை பண்ணாம இருக்கிறது. அன்னைக்கு ஆன லஞ்சு அம்மா என்ன செஞ்சு வச்சிருக்காங்களோ முடியாத டைம்ல அதை சாப்பிடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். அவங்களுக்கு போய் நம்ம பெரிய உதவிகளை செய்யணும் அவசியம் இல்ல. நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது நல்ல பண்போட நடந்துகிட்டாலே போதும், அவங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. புரியுதுங்களா? இதுல ஒரு பண்பு தான் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கறது. நம்ம மட்டும் விளையாடணும், இது என்னோட பொருள், என்கிட்ட மட்டும் இருக்கணும்னு நினைக்காம மற்ற குழந்தைங்களும் அதுல விளையாடட்டுமே அப்படின்னு சொல்லி நல்ல மனசோட அவங்களுக்கு ஹாப்பியா விட்டு கொடுக்கறது. ஓகேவா? அடுத்து இப்ப என்ன பண்றா, பூக்களை பார்த்துட்டு ஊஞ்சல் விளையாடிட்டு பார்க் டேபிள்ல வந்து சாப்பிட வரா. அங்க எழுதியிருக்கு, உணவை வீணாக்காதீர். அங்க என்ன எழுதியிருக்கு போர்டில், உணவை பலகையில என்ன எழுதியிருக்கு, அறிவிப்பு பலகையில, உணவை வீணாக்காதீர், கீழே இறைக்காமல் சாப்பிடுகிறாய், பாராட்டுக்கள். உணவை வீணாக்க கூடாது, ஈக்கல் மொய்க்கும் அல்லவா. நம்ம குட்டி பாப்பா வந்து கீழே இறைக்காம உணவையும் வீணாக்காம சாப்பிட்றா. இதனால அவளுக்கு ரெண்டு யூஸ் கிடைக்குது, ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, உணவை வந்து நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. இன்னொன்று, உணவு கீழே கொட்டுச்சுன்னா அது மேலே ஈக்கள் கொசுக்கள் எல்லாம் மேய்க்கும். அது மட்டும் இல்லை, அந்த இடமே சுகாதாரம் இல்லாமல் போயிடும். அதனால நம்ம உணவை கீழே கொட்டாமல் சாப்பிட்டா நமக்கு ரெண்டு விதமான பலன்கள் கிடைக்கும். நம்மளை சுற்றி இருக்க இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கலாம், நம்மளும் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். இந்த டேபிள் வந்து நம்ம குட்டி பாப்பா கிட்ட பேசுது, குட்டி பொண்ணு கிட்ட, நீ கீழே இறைக்காம சாப்பிடுற, உனக்கு ரொம்ப பாராட்டுகள் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? குட்டி பாப்பா சாப்பிட்றா, குட்டி பாப்பா கீழே இறைக்காம சாப்பிட்றா. அந்த பாருங்க, அந்த கிளாத் போட்டு
கீழே கிளாத் போட்டு அது மேல சாப்பாடு வச்சு கீழே ஒரு சாப்பாடு கூட இறைக்காம நீட்டா சாப்பிட்றா. உடனே அந்த டேபிள் சொல்லுது, ரொம்ப நன்றி பார்க் டேபிள் சொல்லுது, இந்த பூங்காயில இருக்க அந்த பூங்காவோட சாப்பாட்டு டேபிள் சொல்லு, உணவு மேஜை சொல்லுது, ரொம்ப நன்றி நீ எவ்வளவு அழகா சாப்பிட்ற அப்படின்னு சொல்லுது. இதுவும் நல்ல பழக்கம்னு சொல்லுது. ஓகே, இப்ப டஸ்ட்பின் கிட்ட அந்த குப்பையை சாப்பிட்டுட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாம் போட போறா. குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர்னு ஒரு அறிவிப்பு பலகை இருக்கு. என்ன இருக்கு? குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர்னு ஒரு அறிவிப்பு பலகை இருக்கு. கீழே வீசினால் புல்தரை பாழாகும், குப்பை தொட்டியில் போடலாம். பாப்பா என்ன நினைக்கிறா? கீழே வீசினா அந்த புல்தரை எல்லாம் குப்பையா சேர்ந்துரும், அதுல இருக்க அழுக்கு ஒரு சைடு சேரும், அதை வந்து கிளீன் பண்ணலன்னா ரொம்ப நேரம் எல்லாரும் அதை மெதிச்சு போய் போய் அது தரையோட தரையா இருக்கும், அதனால அந்த புல்தரையோட அழகே கெட்டு போயிடும்னு அந்த பிள்ளை குட்டி பிள்ளை யோசிக்கிறா. என்னை பயன்படுத்தினால் நன்று. அப்ப அந்த வந்து குப்பை தொட்டி பேசுது, என்னை பயன்படுத்தினாய் நன்று, என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட ரொம்ப நல்லதுன்னு பேசுது. இந்த குட்டி பாப்பா இந்த சாப்பிட்ட வேஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே போட போறா. அவ என்ன யோசிச்சு போறானா, கீழே வீசினால் புல்தரை பாழாகும், குப்பை தொட்டியில் போடலாம். நம்ம கீழே போட்டா அந்த புல்தரை பாழாயிடும், நம்ம குப்பை தொட்டியில போடலான்னு நல்லது யோசிச்சு அவ டஸ்ட்பின் கிட்ட போறா. அவ டஸ்ட்பின்ல போட்டோன்னு அந்த டஸ்ட்பின் சொல்லுது, என்ன வந்து நீ பயன்படுத்திக்கிட்ட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுது. அடுத்து எங்க போறா குட்டி பொண்ணுன்னு பாக்கலாமா? குடிநீர் கொட்டி கொண்டே இருக்கிறதே, மூடிவிட்டு செல்வோம், நீர் வீணாவதை தடுத்தாய் நன்றி. குடிநீர் குழாய் இருக்கிற இடத்துல இந்த பதாகை இருக்கு. என்ன இருக்குன்னா, தண்ணீரை வீணாக்காதீர். இந்த பலகை இருக்கு, என்ன இருக்கு அறிவிப்பு பலகையில, தண்ணீரை வீணாக்காதீர். குடிநீர் கொட்டிக்கொண்டே இருக்கிறதே, மூடிவிட்டு செல்வோம், நீர் வீணாவதை தடுத்தாய் நன்றி. நீர் வீணாவதை தடுத்தாய் நன்றி. அதாவது அந்த தண்ணி குழா கிட்ட போறா, குழால வந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு, யாரோ சரியா மூடாம போயிட்டாங்க. அந்த குட்டி பொண்ணு, ஐயோ தண்ணி இவ்வளவு நேரம் வேஸ்டா போயிட்டு இருக்கேன், அந்த குடிநீர் குழாய நல்லா மூடி விடுறா. மூடின உடனே அந்த குடிநீர் குழாய் சொல்லுது, என்ன வந்து தண்ணீர் என் மூலியமா வீணாவதை தடுத்துட்ட, ரொம்ப நன்றின்னு அந்த குடிநீர் குழாய் சொல்லுது. இந்த குட்டி பொண்ணு என்ன நினைக்கிறா, திரும்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வருகைக்கு நன்றின்ற ஒரு போர்டு அங்க இருக்கு, வருகைக்கு நன்றின்ற ஒரு பலகை அங்க இருக்கு, வருகைக்கு நன்றின்ற பலகை இருக்கு. வியப்பாக இருக்கிறதே, இங்க எல்லாமே பேசுகிறது. இந்த குட்டி பொண்ணு கிட்ட பார்க்ல என்னென்ன பேசுச்சு, பூ பேசுச்சு, அப்புறம் ஊஞ்சல் பேசுச்சு, டேபிள் பேசுச்சு, அப்புறம் வந்து குப்பை தொட்டி நன்றி சொல்லுச்சு, அப்புறம் வந்து அந்த குழாய் குடிநீர் குழாய் நன்றி சொல்லுச்சு. இந்த பிள்ளை யோசிச்சுட்டே, குட்டி பிள்ளை யோசிச்சுட்டே போறா, என்ன இது எல்லாமே நம்ம கிட்ட பேசுதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகும்போது அந்த நேரத்துல மல்லி எழுந்துரு பூங்காவிற்கு செல்ல வேண்டுமே, அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க. மல்லி எழுந்துரு, குட்டி பொண்ணு பேர் மல்லி, குட்டி பொண்ணு பேர் என்னது, மல்லி. மல்லி எழுந்துரு பூங்காவிற்கு செல்ல வேண்டுமே. அப்பதான் மல்லி எழுந்து யோசிக்கிறா, ஓ நம்ம பார்க்குக்கு போனோம், பார்க்குக்கு போனோம், பூங்காக்கு போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோமே, அதுவே நமக்கு கனவா வந்திருக்குன்னு. ஓ கண்டது கனவா, மல்லி யோசிக்கிறா. என்ன யோசிக்கிறா, நம்ம கண்டது கனவான்னு. இத ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. பேசாதவை பேசினால், பாடம் மூன்று, பேசாதவை பேசினால். மல்லின்ற ஒரு குட்டி பொண்ணு பூங்காக்கு போறா. பூங்காக்குள்ள போன உடனே ஒரு அழகான பூந்தோட்டத்தை பாக்குறா. அங்க இருக்க பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு. அந்த பூக்கள் கிட்ட போகும்போது அந்த பூக்கள் சொல்லுது, என்ன பறிக்காம பாக்குறதுக்கு ரொம்ப நன்றி, நீ என்ன பறிக்காம விட்டதுனால அடுத்தவங்களும் என்ன பார்த்து ரசிப்பாங்க அப்படின்னு சொல்றா மல்லி. ஓ மல்லி வந்து ஆச்சரியமா பாக்குறா, என்னடா இது பூ பேசுதேன்னு. அங்க ஒரு போர்டுல பூக்களை பறிக்காதீர்கள் நீ எழுதியிருக்கு. அடுத்து என்ன பண்றா மல்லி, ஊஞ்சலாட போறா. ஊஞ்சல் விளையாட போற இடத்துல என்ன எழுதியிருக்குன்னா, மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அழியுங்கள்னு எழுதியிருக்கு. அதை படிச்ச மல்லி விளையாடிட்டே இருக்கா. இன்னும் சில குழந்தைகள் வந்தவுடனே அவ இறங்கி அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துடுறா. உடனே அந்த ஊஞ்சல் பலகை மல்லி கிட்ட பேசுது, நல்ல பண்பு மகிழ்ச்சி, விட்டு கொடுத்து போறது வந்து ரொம்ப நல்ல பண்பு மகிழ்ச்சின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் மல்லி சாப்பிட போறா. அவ மல்லி என்ன நினைக்கிறான்னா, நம்ம சாப்பாடு கீழே கொட்டிட்டோம்னா, சாப்பிடும் போது கீழே இறச்சிட்டோம்னா அதுல ஈ கொசு எல்லாம் மிக்கும், இந்த இடத்தோட சுகாதாரமே கெட்டு போயிடும். சோ நம்ம கீழே கொட்டாம சாப்பிடணும்னு மல்லி நீட்டா சாப்பிடுறா. அத பார்த்து அந்த உணவு மேசை, உணவு மேசை என்ன சொல்லுது, கீழே இறைக்காமல் சாப்பிடுகிறாய்,
பாராட்டுக்கள்னு சொல்லுது. நீ கீழே கொட்டாம சாப்பிட்றதுக்கு பாராட்டுக்கள்னு. இந்த இடத்துல என்ன இது பலகை இருக்குன்னா, உணவை வீணாக்காதீர், உணவை வீணாக்காதீர். அடுத்து நம்ம மல்லி பாப்பா என்ன பண்றா, அந்த சாப்பிட்டு வச்ச குப்பை, அந்த பேப்பர், சாப்பிட்ட பேப்பர், இலை அதெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில போட்டுடலாம். நம்ம கீழே போட்டா அந்த இடம் புல் தர பாழாயிடும். அந்த குப்பையை கொஞ்ச நேரத்துக்குள்ள பெருக்காம இருந்தாங்கன்னா, யாராவது நடந்து போறவங்க அதை மெதிச்சிட்டு போனாலோ, இல்ல அதுல இருக்கிறதெல்லாம் அந்த மசாலா அந்த ஃபுட் எல்லாம் புல் தரையில சிந்தினாலோ, புல்தரை வந்து பாழா போயிடும். நம்ம மல்லி என்ன பண்றா, அந்த பேப்பர்ஸ், அவ சாப்பிட்ட வாழை இலையெல்லாம் எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போட போறா. உடனே அந்த குப்பை தொட்டி சொல்லுது, என்னை பயன்படுத்தினாய், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுது. குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர். இங்க என்ன பலகை எழுதியிருக்கு, குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர். தண்ணி குடிக்கிற குழாய் கிட்ட போறா, குடிநீர் குழாய் கிட்ட போனா, யாரோ குடிநீர் குழாய சரியா மூடாம வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால குடிநீர் குழாயில இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம மல்லி பாப்பா என்ன பண்றா, அந்த குழாய டைட்டா மூடுறா. உடனே அந்த குழாய் அவளுக்கு நன்றி சொல்லுது. குழாய் என்ன நன்றி சொல்லுதுன்னா, நீர் வீணாவதை தடுத்தாய் நன்றி, நீர் வீணாவதை தடுத்தாய் நன்றின்னு சொல்லுது. இங்க என்ன பலகை எழுதியிருக்காங்கன்னா, தண்ணீரை வீணாக்காதீர், தண்ணீரை வீணாக்காதீர். மல்லிக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா எல்லா பொருளையும் இந்த பார்க்ல நம்ம கிட்ட பேசுதே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே அந்த பார்க்கை விட்டு வெளியே போறா. அங்க இருக்க பலகை பாருங்க, வருகைக்கு நன்றி. அங்க இருக்க பலகை என்ன போட்டிருக்கு, வருகைக்கு நன்றி. இப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு அம்மா வந்து தூக்கத்துல இருந்து எழுப்புறாங்க, மல்லி எழுந்துடு, பூங்காவிற்கு செல்ல வேண்டுமே. ஓ, நம்ம பூங்காக்கு போறோம் அப்படின்ற ஒரு ஆசையில ஆவல்ல, நம்ம படுத்ததுனால நமக்கு இப்ப வந்தது எல்லாமே கனவா, அதனாலதான் நம்ம கிட்ட பூ, மேசை, ஊஞ்சல், குப்பை தொட்டி, தண்ணீர் குழாய் இதெல்லாம் பேசுச்சா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா எழுந்து உட்கார்றா நம்ம மல்லி. இதோட இந்த பாடம் கதை முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் உங்களோட சேர்த்து என்ஜாய் பண்ண இந்த லெசனை படிக்கும் போது. பயிற்சி, படித்து பழகுக. பூக்களை பறிக்காதீர், பூக்களை பறிக்காதீர், பூக்களை பறிக்காதீர். மற்றவர்களுக்கு வாய்ப்பு அளிப்பீர், மற்றவர்களுக்கும் மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர், மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர். உணவை வீணாக்காதீர், உணவை வீணாக்காதீர். வருகைக்கு நன்றி, வருகைக்கு நன்றி. எழுதி பழகுக, எழுதி பழகுக. பூங்கா, கனவு, பூக்கள், குடிநீர், ஊஞ்சல், குப்பை தொட்டி. பூங்கா, பூ, இங்கா, பூங்கா. கனவு, க, ந, வு, கனவு. பூக்கள், பூ, இ, க, இல், பூக்கள். குடிநீர், கு, டி, நீ, இர், குடிநீர். ஊஞ்சல், உ, இங், ச, இல், ஊஞ்சல். குப்பை தொட்டி, கு, இப், பை, இத்தோ, இட்டி, குப்பை தொட்டி. பொருத்தமான குறியீடுக, சரி தவறு. மல்லி சென்ற இடம் கடற்கரை. மல்லி கடற்கரைக்கா சென்றா இல்ல பூங்காக்கு சென்றா, சோ தவறு. மல்லி சென்ற இடம் கடற்கரை, தவறு. மல்லி கண்டது கனவு, சரி. ஏன்னா மல்லிக்கு வந்து கடைசியா தூக்கத்துல இருந்து எழுந்த போதுதான் புரிஞ்சுது, நம்ம பூங்காக்கு போல நமக்கு வந்தது கனவுன்னு. மல்லி கண்டது கனவு. மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாள், தவறு. மல்லி பூங்கா பறிக்கல, பூக்கள் பறிக்கல. பறிக்க போனா அதுக்குள்ள அந்த பதாகைய பாத்துட்டா, பூக்களை பறிக்காதீர்கள்னு சொல்லி அந்த பலகைய பாத்துட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, பூவா அவக்கு நன்றி சொல்லுச்சு, ஓகேவா. அதனால மல்லி பூ பறிக்கல, சோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாள், தவறு. மல்லி தண்ணீர் வீணாகாமல் தடுத்தாள், மல்லி தண்ணீர் வீணாகாமல் தடுத்தாள், சரி. மல்லியை எழுப்பியவர் அப்பா, தவறு. மல்லியை எழுப்பியவர் அம்மா தானே, இது தவறு. சோ முதல்ல சவறு, ரெண்டாவது சரி, மூணாவது தவறு, நாலாவது சரி, அஞ்சாவது தவறு. கரெக்டா நோட் பண்ணுங்க. நான் ஒரு நிமிஷம் கூட நிறுத்துறேன், வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீனை பார்த்து கரெக்டா நோட் பண்ணணும். பொறுத்துக, பூக்கள், பூக்களை பறிக்காதீர், பூக்கள், பூக்களை பறிக்காதீர். ஊஞ்சல், மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர், மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிப்பீர்.
தண்ணீர் குழாய், தண்ணீரை வீணாக்காதீர். தண்ணீர் குழாய், தண்ணீரை வீணாக்காதீர். குப்பை தொட்டி, குப்பையை தொட்டியில் போடுவீர். குப்பை தொட்டி, குப்பையை தொட்டியில் போடுவீர். உணவு மேசை, உணவு மேசை, உணவை வீணாக்காதீர். உணவு மேசை, உணவை வீணாக்காதீர். நோட் பண்ணிக்கோங்க, நான் நம்பர்ஸ் போட்டிருக்கேன், நீங்களும் நம்பர்ஸ் போட்டு நோட் பண்ணிக்கோங்க. படிக்கும் போது கரெக்டா மேட்ச் பண்ண படிக்கணும். பூக்கள்னா எங்க பூக்கள் வருதோ அது, ஊஞ்சல்னா மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிப்பீர். அந்த மாதிரி சொல்லி சொல்லி படிங்க, அப்பதான் ஞாபகமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் இவர்களிடம் என்ன சொல்வீர்கள்? மின்சாரம், அதாவது செல்போன் சார்ஜ் போட்டுட்டே இதுல பேசுறாங்க, போன்ல பேசுறாங்க. செல்போன் சார்ஜ் போட்டுட்டே போன்ல பேசுறாங்க. நீங்க என்ன சொல்லணும்? மின்சாரத்தை முறையாக கையாளுவீர். மின்சாரத்தை முறையாக கையாளுவீர். கைபேசியை, மின்சார இணைப்பை துண்டித்து கைபேசியில் பேசுவீர். மின்சார இணைப்பை துண்டித்து கைபேசியில் பேசுவீர். இரண்டாவது, சத்தம் போடாதீர். மருத்துவமனையில சத்தம் போடக்கூடாது, அதனால சத்தம் போடாதீர். உணவை வீணாக்காதீர். சாப்பிட்டு இருக்கிற சதுவை குப்பையில கொட்டுறாங்க, சரியா சாப்பிடாம. சோ உணவை வீணாக்காதீர். நாய், கால்நடைகளை துன்புறுத்தாதீர்கள். செல்ல பிராணிகளையும் கால்நடைகளையும் துன்புறுத்தாதீர்கள். கல்ல தூக்கி அடிக்கிறாரு, அப்படி அடிக்கவே கூடாது. செல்ல பிராணிகளையும் கால்நடைகளையும் துன்புறுத்தாதீர்கள். ஓகேவா? அப்படிதான் சொல்லணும். இவை பேசினால் என்ன பேசியிருக்கும் படத்துடன் பொறுத்துக. படிகளில் பயணம் செய்யாதீர். யாரு படிக்கட்டுல நின்று இது போறா இது போறாங்க, சோ இதையும் இதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் இதுக்கும் கோடு போட்டுக்கோங்க. படிகளில் பயணம் செய்யாதீர்கள். பயணச்சீட்டு வாங்குவீர். பயணச்சீட்டு தருகிற இயந்திரம் இருக்குல்ல, இதை இதோட கனெக்ட் பண்ணணும். பயணச்சீட்டு வாங்குவீர். வரிசையில் நின்று ஏறுவீர். இங்க பாருங்க, கண்ணா பின்னாடி ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, வரிசையில் நின்று ஏறுவீர். வரிசையில் நின்று ஏறுவீர். கரம், சிரம், புறம் நீட்டாதீங்க. பாரு, கைய வெளியே உட்காந்து வச்சுட்டு இருக்கிறான், தலைய வெளியே விட்டுட்டு இருக்கா, அதெல்லாம் தப்பு இல்ல. பஸ்ல போகும்போது கரம், சிரம், புறம் இதெல்லாம் நீட்ட கூடாது. நோட் பண்ணிக்கோங்க. படிகளில் பயணம் செய்யாதீர்கள். இதுக்கு வந்து இதுதான், இந்த படத்தோட இத இணைச்சிடுங்க. பயணச்சீட்டு வாங்குவீர்க்கு பயணச்சீட்டு கொடுக்கற இயந்திரம் இருக்கு, இதோட இதை இணைச்சிடுங்க. வரிசையில் நின்று ஏறுவீருக்கு, இங்க பாருங்க எல்லாம் அடிச்சுட்டு புடிச்சிட்டு ஏறுறாங்க, அதனால இதுதான் வரும். வரிசையில் நின்று ஏறுவீர். கரம், சிரம், புறம் நீட்டாதீர்களுக்கு இது வரும். இதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா, பொருத்தமான பெயரை உரிய கடையில் எழுதுக. பொருத்தமான பெயரை உரிய கடையில் எழுதுக. இனிப்பகம், நிறைய இனிப்பு இருக்குல்ல, அதான் இனிப்பகம். இங்க உள்ளது இங்க எடுத்து எழுதணும். இனிப்பகம் இது அப்படியே எடுத்துடணும். இது ஆடையகம், இது ஆடையகம். ஆடையெல்லாம் விற்கிற இடம் தான், கடைக்கு தான் பெயர் ஆடையகம். மூணாவது பாருங்க, பல்பொருள் அங்காடி. பல்பொருள் அங்காடி இதுல எல்லாமே இருக்கும். பருப்பு, அரிசி, மளிகை சாமான் எல்லாமே இருக்கும். சோ அது பேர் என்னது? பல்பொருள் அங்காடி. ஹோட்டல், வழக்கம் போல இது நமக்கு நல்லாவே தெரியும். உணவகம், உணவு அளிக்கும் இடம். உணவகம், உணவை விற்கும் இடம் கூட சொல்லலாம், உணவகம். ஓகேவா? இனிப்பகம், ஆடையகம், பல்பொருள் அங்காடி, உணவகம். மேல ஸ்பெல்லிங் கொடுத்திருக்காங்க, எல்லாத்தோட இதுவும் கொடுத்திருக்காங்க, ஸ்பெல்லிங்கும் கொடுத்திருக்காங்க, வார்த்தைகள் எழுத்துக்கள்னு. நீங்க அழகா அதை பார்த்து அதுல இருந்து எடுத்து இந்த பாக்ஸ்ல எழுதணும். இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்களும் நானும் கனெக்டடா இருக்க முடியும். நான் அப்லோட் பண்ற அத்தனை வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் லெசன்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உடனே உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகேவா? இது இந்த வீடியோவை யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கும் சேர்த்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? பாய் குட்டீஸ்.